அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் ஐந்து விரிவானம் தமிழர் இசை கருவிகள் அப்படிங்கிற பாடத்தை நாம் பார்த்துட்ருக்கோம் இசை நம் தமிழருடைய வாழ்வு வந்து இசையோடு இயைந்த வாழ்வு ஆகும் சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழர்கள் இசையோடு இயைந்த வாழ்க்கையை நடத்துகின்றனர் போன வகுப்பில் பல்வேறு வகையான இசைக்கருவிகள்லாம் நாம் பார்த்தோம் இப்பயும் நாம அந்த தமிழர் இசைக்கருவி அப்படிங்கிற பாடத்தை பார்க்கலாம் பாருங்க தமிழர் இசை கருவிகள் தமிழர் இசைக்கருவிகள் அதுல நுழையும் முன் அப்படின்னு பார்த்தோமா ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல்ல நம்ம சொல்லினுடைய பொருளை அறிய இது அகராதி அகராதியில் எப்படி இருக்குன்னா வரிசையில் அந்த பொருளெல்லாம் வரிசையாக கொடுத்துருக்காங்க ஆ முதல் அவ்வரை கா முதல் கவ்வரை எழுத்துக்கள் வரிசையாக முறையாக தொக்கப்பட்டிருக்கோம் நமக்கு எந்த சொல்லுக்கு பொருள் தெரியலையோ அதை வந்து அகராதியை பார்த்து நாம பொருளை தெரிந்து கொள்ளலாம் இது தமிழ் ஆங்கில அகராதி இருக்கும் தமிழ் தமிழ் அகராதிகள்லாம் இருக்கும் அகராதியினுடைய ஆங்கில பேர் என்ன டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் தான் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது எது அகராதி அகராதி எப்படி இருக்கும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியமாகும் ஒரு பொருள் ஒரு பொருளை குறித்து எல்லா செய்தியும் அறி அறிந்து கொள்ள பயன்படுவது எது அப்படின்னா கலைக்களஞ்சியம் ஆகும் இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகு கலைக்களஞ்சியத்திலையும் எப்படி இருக்கும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும் இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றை அறிவோம் நாம் இசை பற்றிய ஒரு கலைக்களஞ்சியத்தை நாம் பார்க்கலாம் பாருங்க மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது இப்போ மக்களுடைய மனதில் ஒரு எழுந்த ஒரு உணர்ச்சி வந்து அப்படி குரல் வழியாக பாட்டு பாடலாம் அல்லது செயற்கை கருவி ஒரு அந்த வாத்தியத்தில் இசையாக வெளிப்படுவது தான் என்ன சொல்றான் இசை அப்படின்னு சொல்றாங்க இது நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது தமிழின் சுவைகள் எத்தனை அப்படின்னா ஒன்பது சுவைகள் தமிழின் சுவைகள் எத்தனை ஒன்பது சுவைகள் தமிழினுடைய சுவை எத்தனை ஒன்பது இங்கே பாருங்க வடமொழியில தமிழின் சுவை எப்படி கொடுத்துருக்காங்க நம்முடைய தமிழ் மொழியில எவ்வாறு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிருங்காரம் அப்படின்னா உவகை தமிழில் உவகை கருணம் அப்படிங்கிறது வடமொழி தமிழில் அழுகை வீரம் அப்படின்னா பெருமிதம் ரௌத்திரம் அப்படின்னா வெகுளி ஹாஸ்யம் அப்படின்னா நகை பயானகம் அப்படின்னா அச்சம் பீபஸ்தம் அப்படின்னா இலிவரல் அற்புதம் அப்படின்னா மருட்கை சாந்தம் அப்படின்னா நடுவு நிலை இப்போ தமிழின் ஒன்பது சுவைகள் வந்து வடமொழியிலையும் மொழியிலேயும் தமிழ்மொழியிலையும் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம் இப்போ தமிழில் தமிழின் ஒன்பது சுவைகள் பாருங்கள் உவகை அழுகை பெருமிதம் வெகுளி நகை அச்சம் இலிவரல் மருட்கை நடுவு நிலைமை ஆகிய ஒன்பது சுவைகளை கொண்டது எதுனா நம்முடைய தமிழ்மொழி அதில் நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது எது அப்படின்னா அந்த ஒன்பது சுவையையும் வெளிப்படுத்தக்கூடிய கலையாக இருந்தது எது அப்படின்னா எது அப்படின்னா கலையாக இருந்த ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக இருந்தது எது அப்படின்னா இசை கலையே இசை எனப்பட்டது அந்த ஒன்பது சுவைகள் கலந்த க அந்த ஒன்பது சுவையும் கொண்டதுதான் இசை அப்படின்னு சொல்றாங்க இசை வந்து குரல்வழி இசை கருவி வழி இசை என இசையை இரண்டாக பிரிப்பர் இசையை எத்தனை வகையாக பிரிக்கலாம் குரல்வழி இசை கருவி வழி இசை என இசையை இரண்டாக பிரிப்பர் இப்போ தமிழருடைய இசை கருவிகள் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுது எதுனா அகராதி அகராதி எப்படி இருக்கும் அகர வரிசையில் இருக்கும் அதே மாதிரி ஒரு பொருளின் ஒரு பொருள் குறித்த பல்வேறு விவரங்களை அறிந்து கொள்ள உழவு உதவுவது எது அப்படின்னா கலைக்களஞ்சியம் ஆகும் பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் கலைக்களஞ்சியம் கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகரவரிசையில் எப்படி அகராதியில் அகரவரிசையில் இருக்கோ அதே மாதிரிதான் கலைக்களஞ்சியத்திலையும் அகரவரிசையில் தகவல்கள் தொகுக்கப்பட்டிருக்கும் நாம் இப்போ என்ன இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றிய இசையை பற்றிய ஒரு கலைக்களஞ்சியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது மக்களுடைய உண உள்ளத்தில் எழுகின்ற அந்த உணர்ச்சியானது குரல் வழியாகவும் அல்லது செயற்கை கருவி வழியாகவும் வெளிப்பட்டது இது வந்து நகை அழுகை வீரம் அதான் உவகை அழுகை பெருமிதம் வெகுளி நகை அச்சம் இலிவரல் மருட்கை நடுவு நிலைமை ஆகிய ஒன்பது சுவைகளாக வெளிப்படக்கூடிய கலையாக பிறந்தது எது அப்படின்னா இசை இ இசை இசை கலையே இசை எனப்பட்டது இக்கலையே என்னன்னு சொல்கிறான் இசைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க குரல்வழி இசை கருவி வழி இசை என இசையை எத்தனை வகையாக பிரிப்பர் இரண்டு வகையாக பிரிப்பர் என்ன மாணவர்களே இப்போ நாம் நடத்திய பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களை மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்